ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு தலைப்பில் ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்போம். உபத்திரவங்களை கண்டு பயப்படக்கூடாது. உபத்திரவங்கள் யாருக்கு இங்கே வரும்? எல்லாருக்குமே வரும் உபத்திரவங்கள். ஆனால் நம்ம ஆண்டோட ஒரு ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கும்போது சில நேரங்கள் நம்ம என்ன தெரியுமோ, நம்ம அறியாமல் சொல்கிற வார்த்தை, நான் முன்னாடி மாதிரி இருந்திருந்தா இந்த பிரச்சனை எனக்கு இல்லவே இல்லைங்க, எப்படியாவது பொழைச்சிருப்பேன், ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நான் கிறிஸ்துக்குள்ளே வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கஷ்டம் அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏசு கிறிஸ்து நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இதே பூமியில் அவர் மனிதனாக அவதரித்து நல்ல ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டினார். வேதம் சொல்லுது உபத்திரவங்களை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. யோபான் 16:33 பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் உபத்திரவங்கள் இருக்கும். நம்ம ஜீவன் போகிற வரைக்கும் உபத்திரவங்கள் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம அதை கண்டு பயப்படவே கூடாது. பாடுகள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லைங்க இந்த உலகத்தில். யோபுனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பிரசங்கத்தை நிறைய கேட்டுக்கிறோம். அப்போஸ்தலருடைய பவுலை குறித்து பிரசங்கம் நம்ம நிறைய கேட்டுக்கிறோம். அதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஈஸியாக உட்காந்து கேட்டுறோம், சபையில் உட்காந்து பிரசங்கம் உட்காந்து கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆனால் அதில் ஏதோ ஒரு பாடுகள், ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு திரும்ப வரும்போது நாம் பயப்படுறோம். இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு வந்துச்சு? ஆண்டவர் ஏன் என்னை அனுமதிச்சார்? எதுக்காக இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாருன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் யோபுவோட வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், அவனுக்கு இருந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு பாடுகள் எவ்வளோ அதிகம் வந்தது. அவன் கெட்ட மனுஷனா இல்லை, அவன் சரியில்லாத ஆளா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். பைபிள் படித்து எல்லாருக்கும் தெரியும், அவன் நீதிமானும் சன்மார்க்கனுமா இருந்தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அவனை போல அந்த தேசத்துல உத்தமர்கள் இல்லை. சாத்தானே பார்த்து அவன் மேல் பொறாமைப்படும் அளவுக்கு தேவனுக்கு உத்தமனா இருந்தான். ஆனா இப்ப பாருங்க, ஒரு சின்ன பாடுகளில் பிரச்சனை வரும்போது யோபு சொன்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு நியாயமான, எவ்வளவு ஒரு அழுத்தமான மனதின் வழிகளோடு அந்த வார்த்தை சொன்னான். நான் தாயின் வயிற்றிருந்து நிர்வாணமாக வந்தேன், மண்ணுக்குள்ளே நிர்வாணமாக போகிறேன். இடைப்பட்ட கேப்பில் தேவன் எனக்கு கொடுத்த ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் அவர் கொடுத்தது, அவர் எடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு சொன்னார். இன்றைக்கி நமக்கு சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்துட்டால் போதும், ஒரு தலைவலி வந்துட்டால் போதும், கைகால் ஒரு மூட்டு வலி வந்துருச்சுன்னா போதும், இல்லை நம்ம சொந்தத்தில் யாரோ ஒருத்தர் இழப்பு ஏற்படுத்தினா உடனே நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஐயோ எனக்கு ஏன் இந்த கதி அப்படின்றோம். நாமளாவே நிறைய பேர் கடன் வாங்கிட்டு திரும்ப கடன் கட்ட முடியாமல் ஆண்டவர் என்ன தவிக்கி விட்டார் சொல்லுவோம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, நீ திடன் கொள்ளணும் சொன்னார். தேவையில்லாத பிரச்சனைகள் நாமளாக மாட்டிக்கொள்ளக்கூடாது. சில பிரச்சனை நம்மளை தேடி தன்னாலே வரும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கும்போது அந்த பிரச்சனையில் தப்பிக்க தேவன் உதவி செய்வார். வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் 16:20 உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்முடைய இருதயத்தை தேவன் தேற்றி பயங்களை மாற்றி சந்தோஷத்தால் நிரப்புவாராம். உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்முடைய பயங்களை மாற்றக்கூடிய தேவனான ஒரு இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பயங்களையும் அவர் மாற்றி விடுவார். ஒருவேளை நீங்கள் ஒரு பயத்தினால, ஒரு மரண பயத்தினால, ஒரு உபத்திரவ கட்டில் இருக்கிறீங்க, எனக்கு மட்டும்தான் பிறகு இந்த பிரச்சனை, நான் யாருக்கும் எந்த தீங்கு செஞ்சதுமே இல்லை, ஆனால் எனக்கு பாருங்கள் இந்த பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க. பயத்தை சாத்தான் தான் கொண்டு வருவான். கடவுள் வந்து பிரிக்கிறதுடைய வேலையே அவனுக்கு அது தான். முதல்ல பயப்படாதீங்க, உபத்திரவங்களுக்கு பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க, எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக செய்வார், உங்கள் பயங்களை மாற்றி போடுவார். வேதம் மனிதமாக சொல்லுது, உன் சத்துருக்களை தேடி பார்ப்பாய், அவன் அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நினைந்தே அர்த்தம், உன்னுடைய எந்த ஒரு வழியிலும் உபத்திரம் கொடுக்குறவன் இனிமேல் உன்னுடைய பிரச்சனை வரமாட்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். தைரியமாக ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டே இருந்த மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு முன்னாடி யாருமே இல்லை. தாவீது ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, உங்கள் உபத்திரங்களை தேவன் நிச்சயமாக மாற்றி கொள்வார். வேதம் சொல்லுது இன்னொரு வசனத்தில், அதே யோவான் 16:20 பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை கடைசி வசனம் சொல்லுது, பயங்களை மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய பயங்களை அவர் மாற்றி கொள்வார். யோபு உபத்திரவத்தை கண்டு பயப்படவே இல்லை. பவுல் அப்போஸ்தலர் பவுல் உபத்திரவங்களோடு பயப்படவே இல்லை.
அப்போஸ்தல் பவுலெல்லாம் எவ்வளோ உபத்திரப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்துடும். அவ்வளவுக்கு மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக்கொண்டான். அதில் தான் ஒரு முறை ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் அப்போஸ்தல் பவுல் இல்லாதப்ப மற்றவர்களுக்கு சொல்கிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுக்கு யாருன்னு தெரியும், எனக்கு அப்போஸ்தல் பவுல் யாருன்னு தெரியும்னு பவுலை குறித்து சாத்தானே சாட்சி சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய உபத்திரவங்கள் வரும்போது அவன் புலம்பலை, உபத்திரங்கள் வரும்போது அவன் பின்வாங்கி போகலை, கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரோடு சேர்ந்து நின்றான். வேதம் சொல்லுது, நீ நெருக்கப்படுகிற நேரத்தில் நானும் உன்னோடு நெருக்கப்படுகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்முடைய பிரச்சனையை கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படுறீங்க? உபத்திரவங்களை கண்டு கலங்காதீங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க தைரியமா இருங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, உண்மை உத்தவமா இருங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர்களுடைய உபத்திரவங்களை எல்லாம் மாற்றி போடுவார். சரிங்களா? உங்களுக்காக நான் இப்ப சின்னதா ஜெபம் பண்றேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் உபத்திரப்படுகிற கஷ்டப்படுற நீங்களும் என்னோடு சேர்ந்து சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த காணொலியில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, அவர்கள் உபத்திரவங்களை கஷ்டங்களை பாடுகளை மாற்றி போடுவீராக, நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்குறோம், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.